எங்க இங்க பாருங்க, இதெல்லாம் அந்த சரக்கு பண்ற வேலை. சரக்கு அடிக்கிறவங்க இப்படியா இருப்பிய? தயவு தயவு சொல்றேன், கேட்டுக்கங்க. இங்க பாருங்க, தமிழ்நாட்டுக்காரு இப்படி வந்து கிடக்குறாரு. கடக்காரர் கத்தி கத்தி பாக்குறே, கிடைக்க மாட்டேங்குது. இது என்ன வேலையை வச்சிருக்கிறாரு? எப்போ இப்படி கிடையாதுங்க இவரு. இந்த சரக்கெல்லாம் தூக்கின வாரத்துக்கு ஒரு நாளைக்கு தான் ஏத்திட்டு வந்து தூக்குவாங்க. தூக்குற அன்னைக்கு இந்த அநியாயம் தான் பிடிச்சிட்டு வந்து இன்னைக்கு மரத்தை பிடிச்சி கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இல்லைன்னா தலவாணி அந்த செவரு இந்த மாதிரி எதுக்கிட்டையாவது ஒன்று பேசிக்கிட்டே தான் இருப்பார். வயசு 60 ஆயிடுச்சு. இவரை பார்த்தாவது திருந்துறவங்க திருந்துங்க ப்ளீஸ். என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய? மரத்தை ஊனி வச்சுட்டு போயிட்டாரா? சரி, ஓரமா ஒதுங்கி போங்க. நான் எங்கிட்ட பாத இருக்கல, எங்கிட்ட ஒதுங்கி போங்க. மரத்தை நான் புடுங்கி போட்டு போற வழியில மரத்தை புடுங்கி போட்டுக்கோங்க. இந்த மரத்தை புடுங்கி போட்டு போவீங்க. எப்படி இந்த மரத்தை நீங்க புடுங்கி போட்டு எடுத்து போகணுமா? போற வழி இல்லப்பா. ஓர வழி வந்து மரத்தை வச்சுக்கிட்டு இருந்தானா? எப்படி போறது? போறதுக்கு வழி வேண்டாமா? சரி, ஓரமா போங்கண்ணே. இல்லப்பா, இந்த மரத்தை புடுங்கி போட்டா போவேன். நான் தூங்கிடுவோம், தூக்கி போறப்பா. நான் எப்படி நீங்க இந்த மரத்தை புடுங்க போக மாட்டோம்? நான் போற வழி பாது. போற வழியில வந்து நான் மரத்தை என்ன கடவுளே, இத வாங்கி குடிக்கிறவங்க எல்லாரும் யோசிங்க. இங்க பாருங்க, இப்படியா இப்படியா குடிச்சு போட்டு கண்ணு மூக்கு தெரியாம திரிவிய மரத்துல முட்டுறேன், மண்டையில முட்டுறேன்னு தெரியாம. இங்க பாருங்க, இதை பிடிச்சி என்னையே காந்தியை இங்க வாங்க, இங்க வந்து பாருங்க. உங்க கடைக்காரர் என்ன அநியாயம் பண்ணிக்கு தெரியறாரு? ஒரு நாளைக்கு அடிச்சமா ரூம்ல போய் படுத்து எந்திரிச்சமா இல்லாம இப்படியா? அஞ்சு பேர் ஐயோ போச்சு.